அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராமசபை, ஆர்டிஐ, சிஎம்செல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய தொடர்ந்து பல்வேறு பதிவுகளை நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், அது சம்பந்தப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கான பதிலும், ஆன்லைனில் நம்ம கிராமத்தில், அதாவது வருவாய் கிராமத்தில் எவ்வளோ பயனாளிகள் இருக்காங்க அப்படிங்கிற, இல்லாதவங்களுக்கு கூட நம்ம இன்டிமேட் பண்ணி இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது, அப்ளை பண்ணுன்னு சொல்லி தகவல் கொடுக்கலாம். ஆன்லைனில் அந்த கார்டு எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், அப்படிப்பட்ட ஒரு மூன்று தகவல்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோக்களில் என்னோடய சேனல் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா, இப்போ ஜிபிடிபி குறித்து, ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட்டு, ஆர்டிஐ, கிராமசபை, கிராமசபை ஆலோசனைகள் என தனித்தனி தொகுப்புகளாக பல்வேறு வீடியோகள் இருக்குது. கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும், டைம் கிடைக்கும்போது பாருங்கள். வாங்க இன்றைக்கி உள்ள வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இந்த வீடியோக்கான யூஆர்எல் என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வெப்சைட் ஃபுல்லாக மோஸ்ட்லி தகவல் வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஆனால் நம்ம கேள்விக்கான பதில்கள் எல்லாமே ஓரளவு தமிழில் கொடுத்துருக்காங்க. எதில் பார்க்கலான்னா, ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிடிஎஃபில் கிளிக் ஆகுது. இதில் நிறைய கேள்விக்கான பதில்கள் இருக்குது. ஒன்று, ஒரு சில முக்கியமான கேள்வி படிப்போம், அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான இன்னும் பார்க்கக்கூடிய தகவல்களை அதில் காமிக்கிறேன். இத்திட்டத்தில் பயன்பெற தேவையான தகுதிகள் என்னென்ன, அதாவது யாரெல்லாம் இந்த ஸ்கீமை வாங்கலாம்னு சொல்லி யோசிக்கலாம். ரேஷன் கார்டு இருக்கணும், குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 குறைவாக இருக்கணும், வருமானம் கம்மியாக 72,000 இருக்கணும். இந்த சான்று யார்கிட்ட வாங்கலாம்னு கேட்கலாம். விஓட்டை தான் வாங்கணும். ஆன்லைனில் இப்போ அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போகும், அப்ரூவ் பண்ணி கொடுத்தா இந்த ஸ்கீமில் நம்ம வாங்கிக்கலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் மருத்துவ அடையாள அட்டை பெறுவது எப்படி, மற்றும் பழைய மருத்துவ காப்பீடு அட்டையை மாற்றுவது எப்படி, குடும்ப அட்டை மற்றும் கிராம நிர்வாக அலுவலகத்து வருமான சான்றிதழ், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இயங்கும் காப்பீடு அடையாள அட்டை வழங்கும் மையத்தில் டிஸ்ட்ரிக்ட் கிஷாக் சமர்ப்பித்து அடையாள அட்டை பெற்றுக்கொள்ளலாம். பழைய மருத்துவ காப்பீடு அடையாள அட்டையை தங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவத்தில் இயங்கும் காப்பீடு அட்டையில் இருந்து மையத்திலிருந்து சமர்ப்பித்து புதிய மருத்துவ அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை ஒரு வருடம் தான் செல்படியாகுமா? முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு ஒரு வருடம் 100,000 வரை வழங்கப்படுகிறது, மற்றும் இக்காப்பீடு திட்ட அட்டையை மீதமுள்ள உறுதி அளிக்கப்பட்டதை பொறுத்து பயன்படுத்தலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை அனைவருக்கும் கிடைக்க என்ன வழி செய்யப்பட்டுள்ளது? தகுதியான நபர்கள் மாவட்ட ஆட்சியரகத்தில் இயங்கும் காப்பீடு அட்டை வழங்கும் மையத்தை அணுகி காப்பீடு அட்டைகளை பெற்றுக்கொள்ளலாம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் அடையாள அட்டை பற்றிய விவரங்கள் என்ன? முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அடையாள அட்டையில் குடும்பத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் புகைப்படங்கள் இருக்கும். 2 வயதுக்கு மேற்பட்டோர் கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். காப்பீடு திட்ட அடையாள அட்டையின் வைத்து மீதமுள்ள உறுதி அளிக்கப்பட்ட தொகை விவரத்தையும் தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் சிகிச்சைகளுக்கான எண்ணிக்கை எவ்வளவு? முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் 1027 சிகிச்சை முறைகள் உள்ளன, மற்றும் 154 தொடர் சிகிச்சை வழிமுறைகளும் மற்றும் 38 அறிதல் கண்டுபிடிப்பு முறைகளும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு புற்றுநோய்க்கு முறையாக கதிரியக்கம், மருந்து சிகிச்சை மற்றும் நிறைய இதுக்கு பார்க்குறாங்க. கண்டிப்பாக, அதாவது டிசீஸ் இருக்கிறவங்க இதை வாங்கி வச்சுக்கிடுங்க. ஒருவேளை வெளியே தனியார் இடங்களில் அமௌண்ட் நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம், இந்த ஸ்கீமில் கிளைம் பண்ணிக்கலாம். பரிசோதனை முறைகளை எங்கு செய்து கொள்ளலாம்? முதலமைச்சர் காப்பீடு திட்ட இணையதளத்தில் ஏறுதலாக 420 மையங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவம் வந்து பரிந்துரை படிவம் பெற்று வரவர்கள் பயன்பெறலாம். இதில் நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் இருக்குது. கடைசியாக அவங்க ஒரு தெளிவான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. தொலைபேசி உதவியங்கள் என்றால் என்ன? இந்த நம்பருக்கு 24 மணி நேரம் செயல்படும் ஒரு மையமாகும். ஒரு நாளைக்கு சராசரியாக 600 அழைப்புகள் வருகின்றன. அந்த நம்பர் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த வெப்சைட்டில் பெனிஃபிஷரி எப்படி செக் பண்ணலாம், மெம்பர் சர்ச், அதை பார்க்க போகிறோம். ஒரு பெனிஃபிஷரியாக இருந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ன, ஆதார் கார்டோட லிங்காக இருக்கா, மெம்பர் ஐடி, அந்த டீட்டெயில் ஃபுல்லாக இதில் போய் பார்த்துக்கலாம். லிங்க் ஆதார் டு யூஆர்என், அது இதில் போய் பண்ணிக்கலாம். மெம்பர் சர்ச் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி
உங்கள் கிராமத்தில் யாரெல்லாம் பயனாளிகள் இருக்காங்கன்னு சொல்லி, என்னுடைய கிராமத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நான் பார்த்துட்டேன். அதை இப்போ அப்படியே ஷோ பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு உங்கள் டீட்டெயில் மட்டும் சர்ச் பண்ணால் இதில் உங்கள் யூஆர்என் நம்பர் போடுங்க, இல்லை ரேஷன் கார்டு நம்பர் போடுங்க, நேம் போட்டு ஃபோன் நம்பர் போட்டு தேனா போதும். இல்லை என்னுடைய கிராமத்தில் எல்லாத்தையும் பார்க்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, இப்போ என்னுடைய கிராமத்துக்கு தேடுறேன், திருநெல்வேலி மாவட்டத்தில் தாலுகா எனக்கு வந்து தெசால, ஆனால் நாங்கநேரம் தான் இருக்குது. என்னுடைய கிராமம் இட்டமொழி, அதை சூஸ் பண்ணிக்கிட்டுதேன். சர்ச் கொடுத்தா என்னுடைய வருவாய் கிராமத்தில் யாரெல்லாம் பெனிஃபிஷரி இருக்காங்க ஃபுல் டீட்டெயிலும் வருது, பக்கம் பக்கமாக போகுது. மெயில் மட்டும் கொடுத்தா இதில் மெயில் மட்டும் ஃபில்டர் ஆகி வரும், ஃபீமேல் மட்டும் கொடுத்தா ஃபீமேல் மட்டும் ஃபில்டர் ஆகி வருது. பெயர்கள் வந்து தமிழில் இருக்கிறதுனால அதில் ஃபுல்லாக ரீட் பண்ண முடியல, ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வெறும் மெயில் மட்டும் ஃபில்டர் போட்டு எடுத்தேன், அப்போ வந்து நேம் கொஞ்சம் வந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்டு கிளிக் பண்ணுறேன், அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் வருது. ஓப்பனாக தான் அரசு வெளிப்படைத்தன்மையாக தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கார்டு பெயர், அவங்க ஃபேமிலி டீட்டெயில், எந்த அட்ரஸ்ஸு, அவங்க ஃபேமிலியில் என்னென்ன மெம்பர்ஸ் இருக்காங்க, இது வரைக்கும் சிகிச்சை எதுவும் பெற்றிருக்காங்களா, எதுவும் கிளைம் வாங்கியிருக்காங்களா, எல்லா டீட்டெயிலுமே இதில் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. கார்டு உங்களுக்கு வேணால் கூட நீங்கள் ஜென்ரேட் இ கார்டு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கார்டை வந்து நீங்கள் போட்டு பிரிண்ட் போட்டு கலர் பிரிண்ட் போட்டு ஒரு லேமினேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கான ரெஃபரன்ஸாக இருக்கும். ஆன்லைன்லேருந்து கார்டு இ ஜென்ரேட் கார்டு கொடுத்தா வந்துடுது. டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்குது உங்கள் கிராமத்தில். இப்போ என்னுடைய கிராமத்தில் இது மெயில் மட்டும் ஃபில்டர் பண்ணதுனால இப்படி வருது. சர்ச் கொடுக்குறேன், இதில் ஃபீமேல் மட்டும் கொடுத்தா நிறைய வருது, அதுவும் செக் பண்ணி பார்த்துட்டேன். நேம்ஸ் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க பேர் ஃபுல்லாக இதில் இருக்குது. எங்கள், அதாவது எங்கள் வருவாய் கிராமம் எங்கள் ஊர் மட்டும் அல்ல, ஊர் ஃபுல்லாக இருக்குது. ரேஷன் கார்டு நம்பர் டீட்டெயிலு, அப்புறம் அவங்க கார்டு டீட்டெயில் எல்லாமே உள்ள ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எதுவும் கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.